வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் ஐநா சபையின் ஐந்தாவது ஆண்டு தினம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் பயணமாக இன்று ஸ்ரீநகர் செல்கிறார் லடாக் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு இந்திய நகரங்களிலிருந்து அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளுக்கு இடைக்கால விமான சேவையை தொடங்க முடிவு மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் குரி வர்த்தக பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா அமெரிக்கா முடிவு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேருவதற்கு வரும் இருபதாம் தேதி முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் உயர்கல்வித்துறை அறிவிப்பு செய்திகள் ஐநா சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் இந்த ஆண்டுக்கான உயர்நிலைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார் இந்த கவுன்சிலின் நிறைவு விழாவில் ஐநா தலைமைச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் நார்வே பிரதமர் எர்னா சோர்பக்குடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார் ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெறும் இந்த உயர்மட்டக் கூட்டத்தில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்கிறார்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த கவுன்சிலின் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக கொரோனா தொற்றுக்கு பிந்தைய பன்முகத்திறன் எழுபத்தைந்தாவது ஆண்டில் எந்த மாதிரியான உதவிகளை ஐநா அளிக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் குறித்து இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தரமில்லாத உறுப்பு நாடாக இந்தியா அண்மையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நடைபெறும் ஐநாவின் எழுபத்தைந்தாவது ஆண்டு கூட்டத்தில் உரையாற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்திய சீன எல்லையில் அமைந்துள்ள பாங்காக் ஏரி பகுதிக்கு அருகே லுகுங் என்ற இடத்தில் இந்திய ராணுவ நிலைகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் முகாம்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று ஆய்வு செய்கிறார் மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைச்சர் பாதுகாப்பு நிலையை நிலைமை குறித்து ஆய்வு செய்ய வருகிறார் கிழக்கு லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே கடந்த மாதத்தில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து இரு நாட்டு ராணுவப் படையினரை எல்லையிலிருந்து விலக்கிக் கொள்வது என இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது லடாக் எல்லையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் பயணமாக இன்று லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளுக்கு செல்கிறார் மணாலி கெய்லாங் இடையே எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டுள்ள அடல் சுரங்கப்பாதையை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிடுகிறார் ரோக்டாங் கால்பா கனவாய் எனப்படும் இந்த சுரங்கப்பாதைக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவாக அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது லடாக்கின் பகுதியில் உள்ள ராணுவத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல உதவும் வகையிலும் மணாலி லே நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை எளிமையாக்கும் விதமாகவும் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சருடன் ராணுவ தளபதி எம் எம் நரபானே மற்றும் வடக்கு பிராந்திய ராணுவ தளபதி உள்ளிட்ட அதிகாரிகளும் செல்கிறார்கள் எல்லைப் பகுதியில் பார்வையிட்ட பின்னர் ராணுவத்தினர் மத்தியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன தமது பயணத்தை முடித்துக் கொண்டு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை இரவு புதுதில்லி திரும்புவார் என்று ராணுவ அதிகாரிகள் மேற்கோள் காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு இடைக்கால விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் பேச்சுவார்த்தையை நிறைவு செய்துள்ளதாக புதுதில்லியில் அமைச்சர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் கடந்த மார்ச் மாத இறுதியில் இருந்து சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன சர்வதேச அளவில் வழக்கமான விமான சேவைகள் இன்னும் தொடங்கப்படவில்லை இந்நிலையில் இதுபற்றி கருத்து கூறிய மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மீண்டும் விமான சேவையை தொடங்குவது குறித்து பிரான்ஸ் அமெரிக்கா ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நிறைவு வரும் தருவாயில் உள்ளதாக தெரிவித்தார் நம் நாட்டைப் போலவே பெரும்பாலான நாடுகளிலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதால் மீண்டும் விமான சேவைகளை தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனம் சார்பில் தில்லி மும்பை பெங்களூரு ஆகிய நகரங்களிலிருந்து இருபத்தி எட்டு விமானங்கள் நாளை முதல் அடுத்த மாதம் முதல் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் சார்பில் இந்தியா அமெரிக்கா இடையே இன்று தொடங்கி வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை இடைக்கால சேவையாக பதினெட்டு விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ஜெர்மனியின் லுப்தான்சார் நிறுவனத்துடன் மத்திய அரசு பேச்சு நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டார் என்றாலும் கொரோனா தொற்று நிலைமையை பொறுத்து முழு அளவில் சர்வதேச விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டார் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்கும் மத்திய அரசின் முயற்சியில் தொழில் நிறுவனங்களும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் துறை அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளாா் இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஐஐ சார்பில் நடைபெற்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை குறித்த மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று அவர் உரையாற்றினார் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வேளாண்மைத்துறை உள்கட்டமைப்பு என அனைத்து துறையினரும் தற்போதைய சூழ்நிலையில் இருந்து விரைந்து மீள வேண்டும் என்றும் அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் அரசு மற்றும் தனியார் துறையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தேவையை அதிகரிக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்த அவர் இந்த நிறுவனங்களின் உதவியுடன் இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்றார் வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அமெரிக்காவும் முடிவு செய்துள்ளன மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்க வர்த்தக அமைச்சர் வில்புர் ரோஸ் நேற்று தொலைபேசி மூலம் நடத்திய உரையாடலின் போது இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இரு நாடுகளிலும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த உரையாடலின் போது இருவரும் விவாதித்தனர் இந்தியாவும் அமெரிக்காவும் கொரோனா தொற்று தடுப்பில் இணைந்து செயல்படுவது குறித்து பரஸ்பரம் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது நடைபெற்று வரும் வர்த்தக பேச்சுவார்த்தை மற்றும் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் இரு நாட்டு அமைச்சர்களும் ஆலோசனை நடத்தினர் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் வாய்ப்புகள் மற்றும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளில் தற்போதைய நிலையை மேம்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது சம்மதம் தெரிவிக்கப்பட்டது இந்திய பொருட்கள் செலவற்றிற்கு அமெரிக்காவின் தடுப்புச் சட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டு பட்டியலிடப்பட்டிருப்பது அந்நாட்டு அமைச்சரிடம் அமைச்சர் பியூஷ் கோயல் கவலை தெரிவித்தார் இதுகுறித்து அமெரிக்க அரசு உரிய முடிவெடுக்கும் என்று உறுதியளிக்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையே சமூக பாதுகாப்பு ஒட்டுமொத்த ஒப்பந்தம் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் கடலோர பகுதி கட்டுப்பாடுகள் குறித்தும் இந்த பேச்சின்போது விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இறக்குமதியை சார்ந்திராமல் அதனை குறைக்க வேண்டியது அவசியம் என்றும் பருப்புகள் எண்ணெய் வித்துக்கள் போன்ற ஆரோக்கியமான உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலான ஐசிஏஆர் ஆரின் தொன்னூற்றி இரண்டாவது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்தியாவை பொறுத்தவரை தற்போது உணவு தானிய உற்பத்தியில் தேவைக்கு அதிகமாகவே உற்பத்தி செய்யும் நிலையில் உள்ளதாக கூறினார் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி பங்களிப்பு மற்றும் விவசாயிகளின் கடின உழைப்பு காரணமாக உணவு தானியங்களின் தேவை அதிகமாகவே உள்ளது என்றார் கொரோனா தொற்று காலத்தில் சாதனை படைக்கும் அளவுக்கு பயிர்களை சாகுபடி செய்து உற்பத்தியை அதிகரித்துள்ள விவசாயிகளுக்கு அமைச்சர் பாராட்டை தெரிவித்தார் பாமாயில் உற்பத்தியை பொறுத்தவரை அதிக பயிரிடுதல் மற்றும் ஆராய்ச்சி மூலம் கூடுதலாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா அமெரிக்கா எரிசக்தி துறை அமைச்சர்கள் இடையிலான கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் பிரதான் இன்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார் எரிசக்தி துறையில் இரு நாடுகளின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு தொடர்பான இரண்டாவது கூட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெறுவதாக இருந்தது எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது கொரோனா பாதிப்பால் ஒத்திவைக்கப்பட்ட இந்த கூட்டம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் டான் பிரேட்லியுடன் மத்திய அமைச்சர் நரேந்திர தர்மேந்திர பிரதான் கூட்டாக பங்கேற்கிறார் அதன் முன்னோட்டமாக நடைபெற்ற கூட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்து புதிய வாய்ப்புகளை பெற வேண்டும் என அமைச்சர் பிரதான் கேட்டுக்கொண்டார் இரு நாடுகளுக்கும் இடையே இயற்கை எரிவாயு துறையில் ஒத்துழைப்புக்கு முன்னுரிமை அளிக்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது திரவ எரிவாயு பெட்ரோ கெமிக்கல்ஸ் உயிரி எரிபொருள் ஆகிய துறைகளிலும் அமெரிக்காவின் கூடுதல் பங்களிப்புக்கு வழிவகுக்கும் வகையில் இன்றைய எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டம் இருக்கும் என்று தெரிகிறது பொதுத்துறை நிறுவனமான கோல் இந்தியா நிறுவனத்தின் பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்யப்போவதாக வெளியான செய்திகளை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மறுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் தமது ட்விட்டர் செய்தியில் அந்த செய்திகளில் உண்மை இல்லை என்றும் முற்றிலும் ஆதாரமற்ற செய்தி என்றும் குறிப்பிட்டுள்ளார் நிலக்கரி இந்தியா நிறுவனத்தின் பங்கு விற்பனை தொடர்பாக அரசு எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை என்றும் நிலக்கரி துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருவதாகவும் அமைச்சர் அதில் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தற்சார்பு இந்தியா திட்டம் உள்ளூர் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி அடிப்படையிலான உற்பத்தியை வலுப்படுத்தும் என்று நிதி மற்றும் நிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் சம்மேளமான சிஐஐ ஏற்பாடு செய்திருந்த தற்சார்பு இந்தியா திட்டம் குறித்து டிஜிட்டல் மாநாடு மற்றும் கண்காட்சியில் உரையாற்றிய அமைச்சர் பிரதமரின் எதிர்காலத்தை நோக்கிய இந்த திட்டம் பொருளாதாரத்தை ஊக்குவித்து ஏற்றுமதி அடிப்படையிலான உற்பத்தியை வலுப்படுத்தும் என்று கூறினார் இந்தியாவின் தற்போதைய சூழலில் உலகளாவிய பருவநிலை மாற்றம் தொடர்பான உத்தரவாதத்திற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவின் இறக்குமதியை கச்சா எண்ணெய் மட்டுமே இருபது சதவிகிதம் அளவுக்கு இருப்பதாக தெரிவித்த அவர் இது கவலை அளிக்கக்கூடியது என்றார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறுவது மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது போன்றவற்றால் இந்தியாவின் பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்தார் மேலும் சூரிய சக்தி திட்டங்களின் மூலமும் கச்சா எண்ணெய் இறக்குமதியை பெருமளவு குறைக்க முடியும் என்றும் அவர் மேலும் கூறினார் தெற்கு சீன கடற்பகுதியில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை பராமரிக்க ஏதுவாக இருதரப்பு நலனை கருத்தில் கொண்டு செயல்பட இந்தியா முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா தெற்கு சீன கடல் எல்லை தொடர்பான பிரச்சினையை இந்தியா தெளிவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்றார் சுதந்திரமாக கடல் எல்லையில் சென்று வர இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் விமான போக்குவரத்து சட்டப்பூர்வ வர்த்தக சர்வதேச நீர்வழியாக மேற்கொள்ள ஐநாவின் விதிகளுக்கு உட்பட்ட அரசு செயல்படும் என்று அவர் கூறினார் இந்தியா சீனா இடையேயான கருத்து வேறுபாடுகள் அமைதியான முறையிலும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டும் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார் அசாமில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை வெள்ளத்தால் மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன இருபத்தேழு மாவட்டங்கள் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொன்னூற்றி ஏழாக உயர்ந்துள்ளது தூப்ரி மாவட்டம் மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது முப்பத்து ஒன்பது லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு பல்வேறு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பிரம்மபுத்திரா உள்ளிட்ட அந்த மாநிலத்தில் ஓடும் பெரும்பாலான ஆறுகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மீட்பு பணிகளில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினருடன் மத்திய பேரிடர் படையினரும் ஈடுபட்டுள்ளனர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே முப்பத்து ஒன்பது லட்சத்து இருபத்து நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து எட்டு பேர் உயிரிழந்தனர் எண்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்து ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து அறுபத்து எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறாக உயர்ந்துள்ளதாகவும் ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று பதினைந்து பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனா் தமிழகத்தில் நேற்று புதிதாக நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலத்தின் மொத்த பாதிப்பு ஒரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் ஐந்தாயிரத்து நூற்று ஆறு பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மாநிலம் முழுவதும் இதுவரை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து நானூற்று பதினாறு பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளனர் நேற்று உயிரிழந்த அறுபத்து ஒன்பது பேர் உட்பட மாநிலத்தின் மொத்த உயிரிழப்பு இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்து ஆறாக உயர்ந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐநூற்று இருபத்தாறு பேருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூற்று எழுபத்தி ஒன்பது பேருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு பேருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருநூற்று பனிரெண்டு பேருக்கும் மதுரை மாவட்டத்தில் இருநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கும் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டில் தொடர்ந்து அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரத்து அறுநூற்று பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூற்று ஐந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தோராயிரத்து இருநூற்று எண்பத்து ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினெட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் முப்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று எண்பத்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் முப்பத்தி ஐந்து ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று ஐம்பத்து இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினெட்டு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டில் மேலும் அறுநூற்று ஆறு பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக இருபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்து ஆறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று எழுபத்து ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபது லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்தாறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று லட்சத்து அறுபத்தாறாயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று எண்பத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து இருபத்து நான்காயிரத்து இருநூற்று இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து அறுபத்தை ஐநூற்று தொன்னூற்றி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று பதினாறாகவும் உள்ளது இங்கிலாந்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொண்ணூற்று இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று பத்தொன்பதாகவும் உள்ளது இத்தாலியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்தாறாகவும் ஆறாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்து பதினேழாகவும் உள்ளது இதுவரை அங்கு ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் சார்பில் நடப்பாண்டில் இதுவரை நாற்பத்தி ஐந்து லட்சம் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாளொன்றுக்கு ஒரு லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலமான குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக ஜல்சக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது ஜல் ஜீவன் திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து கடந்த ஏழு மாத காலத்தில் சுமார் எண்பத்தி ஐந்து லட்சம் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது ஆதார் அடிப்படையில் இந்த இணைப்புகள் குடும்பத்தின் தலைவர் பெயரில் வழங்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது நாடு முழுவதும் சுமார் பத்தொன்பது கோடி கிராமப்புற வீடுகளில் இதுவரை மூன்று கோடியே இருபத்து மூன்று லட்சம் வீடுகளுக்கு குழாய் இணைப்புகள் விட்டதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவிக்கிறது சிவகங்கை மாவட்டம் முடக்கூரணி கிராமத்தில் ராணுவ வீரர் ஸ்டீபனின் மனைவி ஸ்னேகா மற்றும் தாய் ராஜகுமாரி ஆகியோரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடையாளம் தெரியாத நபர்களால் அவர்கள் கொலை செய்யப்பட்டதை அறிந்து தாம் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாகவும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர காவல்துறைக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரி தமிழக அரசு எழுதிய கடிதத்திற்கு மத்திய அரசிடம் இருந்து இதுவரை பதில் வரவில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயவாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் மகப்பேர்வு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் மருந்துகள் குறித்து கேட்டறிந்து அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குடிநீர் மற்றும் விழிப்புணர்வு கையேட்டினை வழங்கினார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் கர்ப்பிணி பெண்களுக்கு காணொலி காட்சி மூலம் அவர் உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகம் முழுவதும் ஆயிரத்து அறுநூற்று ஆறு கர்ப்பிணி பெண்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இதுவரை ஆயிரத்து நூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளதாக கூறினார் எழும்பூர் மருத்துவமனையில் மட்டும் நூறு கர்ப்பிணிகள் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு இதுவரை முன்னூற்று எழுபத்து நான்கு பேர் வீடு திரும்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே மகப்பேறு மருத்துவமனைகளில் கூடுதல் முன்னெச்சரிக்கையுடன் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கொரோனா தொற்று இல்லாத கர்ப்பிணிகளுக்கு தனி படுக்கை மற்றும் தனி வழி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முதியவர்களுக்கான பிசிஜி தடுப்பு மருந்து சோதனை அளவில் இருப்பதாகவும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்வதற்கு வரும் இருபதாம் தேதி முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் நூற்று ஒன்பது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கும் ஐம்பத்தோரு அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் இன் மற்றும் டபிள்யூ 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 டாட் டிஎன்டிசிஇ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதள முகவரியிலும் அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரிகளுக்கு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் பிடிசி டாட் இன் மற்றும் டபிள்யூ 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 டாட் டிஎன்ஜிபிடிசி டாட் காம் என்ற இணையதள முகவரியிலும் விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை அறிஞரணா சித்த மருத்துவமனையில் எட்டு கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக உள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் கே பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் கலைக்கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு மருத்துவ மையத்தில் சித்த மருத்துவம் மூலம் குணமடைந்தவர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சியில் பேசிய சித்த மருத்துவம் பாட்டி மருத்துவம் என்ற பெயரில் பாரம்பரியம் மற்றும் உள்நாட்டு மூலிகை பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுவதாக கூறினார் சித்த மருத்துவத்தில் பிறப்பு முதல் அனைத்து வகையான நோய்களுக்கும் மருந்துகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அலோபதியைப் போல சித்தா மற்றும் ஆயுர்வேதத்திற்கு உரிய மருத்துவ முறை இல்லாததால் இவை பின்தங்கி இருப்பதாகவும் ஆக்சிஜன் ஆதரவுக்காக மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த மருத்துவ மையத்தின் பொறுப்பாளரான மருத்துவர் ஷாஜி பேசுகையில் மருந்துகள் மட்டுமின்றி உணவு மற்றும் வாழ்க்கை முறையிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கை பணிகளுக்காக இருபத்தாறு நடமாடும் கொரோனா பரிசோதனை வாகனங்கள் இயக்கப்பட்டு வருவதாக அம்மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்து நூறு தொழிற்சாலைகளை பணியாளர்களுக்கு கொரோனா மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கடம்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மேல் நல்லாத்தூர் ஊராட்சியில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் சுமார் ஆயிரத்து ஐநூறு பணியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடமாடும் பரிசோதனை வாகனங்கள் மூலம் ஐம்பத்தி இரண்டு மாதிரி சேகரிக்கும் மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் மேலும் குடிநீர் சத்து மாத்திரைகள் சித்தா மற்றும் ஆயுர்வேதா மருந்துகள் ஆகியவற்றை பயன்படுத்தி பொதுமக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மறைந்து வரும் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டு அதனை மீண்டும் விவசாய பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் முயற்சியாக ஆண்டுதோறும் நெல் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது நமது நெல்லை காப்போம் என்ற அமைப்பு சார்பில் மறைந்த வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் ஆகியோரால் தொடங்கி வைக்கப்பட்டு ஆண்டுதோறும் இந்த நெல் திருவிழா கொரோனா ஊரடங்கு காரணமாக திருவாரூரில் நடத்தப்பட்டது இந்த நெல் திருவிழாவில் மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இத்திருவிழாவில் கருடன் சம்பா சிவன் சம்பா குடவாழை சம்பா காட்டுயானம் கருபுகவணி பூங்கார் சம்பா துளசி பாசன் கொம்பன் சீரக சம்பா குளியடிச்சான் குள்ளங்கங்கார் கருங்குருவை தூயமல்லி தங்கச்சம்பா அறுபதாம் குருவை போன்ற எண்ணற்ற நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது முன்னதாக விதை நெல்லை சேமித்து வைக்கும் நெல் கோட்டை அலங்கரித்து ஊர்வலமாக கொண்டு வந்து மேடையில் வைக்கப்பட்டது சேலத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி முதல் நாள் தேங்காய் சூடும் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது சேலம் ஈரோடு தருமபுரி நாமக்கல் கரூர் போன்ற காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இத்திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் மகாபாரத கதையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் இத்திருவிழாவை கொண்டாட சேலம் வீரபாண்டி அரிசிபாளையம் அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் முன்பாக நின்று தேங்காய் சூட்டு சிறப்பித்தனர் புதுமண தம்பதிகளுக்கு சிறப்பு நாளாக கருதப்படும் இந்த விழாவில் கலந்து கொண்ட மக்கள் தீபாவளி திருவிழா போன்று புத்தாடை அணிந்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட பயங்கரவாத குழுவின் தலைவர் நூர்வாலி மெக்சூட்டை சர்வதேச பயங்கரவாதியாக ஐநா அறிவித்துள்ளது இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நூர்வாலி மெக்ஸூட்டின் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பட்டியலில் சேர்த்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அல்கொய்தா போன்ற அமைப்புகளுக்கு நிதியளித்தல் வரவு திட்டங்கள் வழங்குதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ஐநா தெரிவித்துள்ளது ஐநாவின் இந்த பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையை வரவேற்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது நூர்வாலி மெக்சூட் பல் பாகிஸ்தானில் நடைபெற்ற பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு காரணமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று நோயாளிகளுக்கு உந்து சக்தியாக மாறியுள்ள நூற்று இரண்டு வயது நடன கலைஞர் எந்த வயதிலும் துடிப்புடன் வாழும் அதிசயம் தினத்தந்தி உயர் சிந்தனைகள் மற்றும் உன்னத கருத்துக்கள் பொதிந்துள்ள திருக்குறளை அனைத்து இளைஞர்களும் படிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் தினமணி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட காவல்துறை உதவி ஆய்வாளர் சித்த மருத்துவ சிகிச்சைக்கு பின் குணமடைந்தார் தினமலர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்து நூற்று நான்கு கர்ப்பிணி பெண்கள் குணமடைந்துள்ளனர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல் தினகரன் பேருந்தில் ஏற பார்வையற்றவர்களுக்கு உதவிய பெண்ணுக்கு வீடு பரிசாக வழங்கப்படுகிறது தனியார் நகைக்கடை நிறுவனம் அறிவிப்பு தமிழ் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐநா சபையின் ஐந்தாவது ஆண்டு தினம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் பயணமாக இன்று ஸ்ரீநகர் செல்கிறார் லடாக் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு இந்திய நகரங்களிலிருந்து அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளுக்கு இடைக்கால விமான சேவையை தொடங்க முடிவு மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வர்த்தக பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா அமெரிக்கா முடிவு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர்வதற்கு வரும் இருபதாம் தேதி முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் உயர்கல்வித்துறை அறிவிப்பு பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் அஞ்சலில் தெரிவிக்கலாம் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்